ஓ முக்தி அருளும் முருகா போற்றி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த மர்மம் டச்சுக்காரர்களை அளரவிட்ட திருச்செந்தூர் முருகன் அப்படி பல சிறப்புகளைக் கொண்ட திருச்செந்தூரில் டச்சுக்காரர்கள் செய்த அலப்பறைகளும் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த மர்மங்களைப் பற்றியும் திருச்செந்தூர் சுற்றுலா பற்றியும் காணலாம் டச்சுக்காரர்கள் உட்பட ஐரோப்பியர்கள் இந்தியாவை வந்து சுரண்டி கொண்டிருந்த அந்த நேரத்தில் டச்சுக்காரர்கள் பல அரிய புக்கிஷங்கள் நிறைந்த திருச்செந்தூருக்கு வந்து அங்குள்ள சுப்பிரமணிய சுவாமியின் சிலையை திருடிச் சென்றுள்ளனர் கடல் கடந்து சென்ற சிலை காலப்போக்கில் மீண்டும் திருச்செந்தூருக்கு வந்துள்ளது இந்த அதிசய நிகழ்வு எப்படி நிகழ்ந்தது என யோசிக்கிறீர்களா இது குறித்து முழுமையாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கடல் மார்க்கமாக தமிழகத்துக்கு வந்த டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோயிலை கைப்பற்றினர் அந்த சமயத்தில் அந்த பகுதியை ஆண்டு வந்தவர் மிகச்சிறந்த முருக பக்தரான திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கர் பெரும் படைகளை கொண்டு டச்சுக்காரர்களுடன் போர் நிகழ்த்தினார் ஆனால் டச்சுக்காரர்களிடம் பல பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் இருந்ததால் அம்முயற்சியில் அவர் வெற்றி பெற இயலவில்லை போரில் வெற்றி பெற்றதாக கருதி கொண்ட டச்சு படையினர் அங்குள்ள சுப்பிரமணியரின் சிலைகளை தங்க விக்கிரகங்கள் என கருதி கொண்டு கடத்திச் சென்றனர் அழகு முருகனின் தங்க மேனி பலபலவேனும் மின்னுவதை பார்த்த டச்சுக்காரர்கள் செல்லும் வழியிலேயே அவசரம் தாளாமல் கடலிலேயே தங்கத்தை உருக்க முயற்சித்தனர் மாபெரும் அசுரர்களையே அழித்த நம் முருகனுக்கு இவர்களெல்லாம் எம்மாத்திரம் அப்போது திடீரென மாறுதலுக்குட்பட்ட கடல் அலைக்கழித்து சூறாவளியுடன் கப்பலை தடுமாறச் செய்தது இதனால் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது அனைவரும் தங்களது உயிர்களை காப்பாற்ற நினைத்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டனர் அப்போது திடீர் என்று தோன்றிய பெரும் மழை புயலால் கப்பல் கடலில் கவிழ்ந்துவிடும் நிலை வர இந்த சிலையால் தான் இந்த பாதிப்பு என்று எண்ணி அச்சமடைந்த டச்சுக்காரர்கள் சிலைகளை கடலில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் திருமலை நாயக்கரின் அரச பிரதிநிதியாக விளங்கிய பிள்ளை கனவில் முருகப்பெருமான் தோன்றி தான் கடலுக்குள் குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதாகவும் கடலில் தான் இருக்கும் இடத்தின் மேல் ஒரு எலுமிச்சம் பழம் மிதப்பதாகவும் மேலே கருடன் ஒன்று வட்டமிட்டு கொண்டு இருப்பதாகவும் கூறினார் மறுநாள் படகில் சென்ற அப்பர் முருகப்பெருமான் கூறிய குறிப்பிட்ட இடத்தில் கடலில் ஒரு எலுமிச்சம் பழம் மிதப்பதையும் மேலே ஒரு கருடன் வட்டமிடுவதையும் அறிந்து அந்த இடத்தில் கடலுக்குள் அடியில் தேட டச்சுக்காரர்கள் வீசிய சிலைகள் கிடைத்தது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் சிலைகள் மீண்டும் கோவிலில் வைக்கப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது ஆதாரம் காலனிய வரலாற்றை எழுதிய எம் ரென்னல் என்பவரது நூலில் டச்சு நாட்டு படைத்தலைவனிடமிருந்து இந்த செய்தி கிடைத்ததாக பதிவிட்டுள்ளார் எ டிஸ்கிரிப்ஷன் ஹிஸ்டரிக்கல் அண்ட் ஜியாகிரபிகல் ஆஃப் இந்தியா பப்ளிஷ்ட் இன் பெர்லின் செவன்டீன் எயிட்டி ஃபைவ் அந்த நூலின் இறுதியில் கடைசியில் குறிப்பாக எதை வேண்டுமானாலும் இந்தியாவிலிருந்து எடுத்துச் செல்லுங்கள் இந்தியாவில் கடவுள்களிடம் மட்டும் விளையாடாதீர்கள் என்று எழுதப்பட்டிருந்ததாம் தமிழ் கடவுள் என நம்பப்படும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர் முருகனாகும் அறுபடைகளிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த இடத்துக்கு பக்தர்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகளும் வருகை தருகின்றனர் வெளிநாட்டுக்காரர்கள் வடநாட்டுக்காரர்கள் தமிழகம் வரும்போது தவறாமல் கண்டுவிடக்கூடிய இடம் இதுவாகும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்றும் திருச்செந்தூரின் கோபுரம் கடற்கரை வாசல் நாழிக் கிணறு என்று